hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my எக்ஸாம் 100 இந்த வீடியோவில் நம்ம பாக்கப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் தமிழக மாசுக் கட்டுப்பாட்டு வாரியத்திலேருந்து ஒரு இரநூத்தி இருபத்தி நாலு வேலைகள் அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட் நோட்டீஸ் போட்டாச்சு இப்போ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் மற்றும் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் நம்ம மொபைல் ஃபோனில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் பண்ணிக்கோங்க அப்படி ஃபேஸ்புக் டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் லிங்க் டெஸ்கிரப்ஷனில் இருக்குது அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆண்கள் பெண்கள் மாற்றுத்தினாடி நண்பர்கள் இப்படி யாருனாலும் விண்ணப்பிக்கலாம் எந்த மாவட்டத்தை சேர்ந்து யாருனாலும் விண்ணப்பிக்கலாம் மொத்தம் நாலு விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் நாலுக்குமே தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ தமிழ்நாட்டில் எங்கேனாலும் உங்களுக்கு வேலை போடுவாங்க ஸோ வேகன்சி வந்தந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ அப்படினு கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகே இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த டவுன்லோட் பண்ணி இந்த டீட்டெயில் பார்த்துக்கோங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க கடைசி தேதி வந்து ஏப்ரல் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு பின்னால் அறிவிப்பாங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு கணக்கு படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அவங்க ஒரு வேளை உங்களை ஏஜ் பார்க்கத்தரல அப்படின்னா கூகுளில் ஏஜ் கேல்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஒரு வெப்சைட் வரும் ஸோ அதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து பதினெட்டு இந்த கணக்கு நீங்கள் போட்டு உங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அதர் கண்டைட் வந்து பதினெட்டு கம்ப்ளீட்டாக இருக்கணும் முப்பது இதுக்குள்ளே இருக்கணும் எஸ்சி எஸ்சி எஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசி பி பிசி முஸ்லீம் மற்றும் அனைத்து பிரிவை சேர்ந்த ஆதரவற்ற உதவிகள் இவங்க எல்லாத்துக்குமே பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நாலு விதமான வேகன்சி இருக்குது ஸோ நாலு விதமான போஸ்ட் இருக்குது இரநூத்தி இருபத்தி நாலு வேகன்சி இருக்குது அதில் வந்து ஜூனியர் ஸ்டாண்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் தான் அதுக்கு எலிஜிபிள் தான் எந்தெந்த போஸ்ட்டு எவ்வளோ வேகன்சி இருக்கிறது முதல்ல அந்த நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க ஜூனியர் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேச்சிலர் டிகிரி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து அந்த ஹெல்ப்லைன் நம்பரில் கண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க நான் பின்னாடி சொல்கிறேன் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் ப்ளஸ் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸும் நீங்கள் படிச்சிருக்கணும் டிசிஏ பிஜிடிசிஏ அந்த மாதிரி நிறைய இருக்குது அதில் ஏதாவது ஒரு குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் இருக்கிற மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும் அடுத்ததாக டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தால் எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கிலீஷ் மற்றும் தமிழில் வந்து ஹையர் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டும் குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் இருக்கிற மாதிரி நீங்கள் வேணும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ண பண்ணணும் கட்டாயம் அடுத்ததாக என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டு ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரியில் கீழே ஒரு பன்னிரெண்டு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் மாஸ்டர் டிகிரி அதாவது பிஜியிலேயே நீங்கள் ப படிச்சிருக்கணும் ஸோ எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பயாலஜி சோவாலஜி என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி ஒரு நிறையா இருக்குது ஒரு பன்னிரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து பிஇயில் சிவில் அல்லது கெமிக்கல் படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கும் மாஸ்டர் டிகிரி வெறும் பிஇ மட்டும் பிஇபிடெக் மட்டும் படித்தா போதாது நீங்கள் யூஜியில் வந்து சிவில் இன்ஜினியரிங் அல்லது கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பிஜியில் வந்து மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது கெமிக்கல் இன்ஜினியரிங் அல்லது அண்ணா யூனிவர்சிட்டி வழங்கக்கூடிய எம்டெக் என்விரன்மெண்டல் சயின்ஸு அண்ட் டெக்னாலஜி அல்லது எம்டெக் பெட்ரோலியம் ரிஃபைனிங் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் ஸோ இது படிச்சிருக்கணும் இந்த நாலு போஸ்ட் இருக்குது இதில் நாலில் ரெண்டு போஸ்ட்டு எனி டிகிரி போஸ்ட்டு ரெண்டு போஸ்ட்டும் மாஸ்டர் டிகிரி போஸ்ட் கேட்டிருக்காங்க ஸோ இந்த இது நான் குவாலிஃபிகேஷனாக எந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னா டென்த்து படிச்சிருக்கணும் அதுக்கு பிறகு டுவெல்த்து அல்லது டிப்ளமோ படிச்சிருக்கணும் அதுக்கு பிறகு உங்களோட யூஜி டிகிரி அதுக்கு பிறகு பிஜி டிகிரி இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிருக்கணும் அடுத்ததாக உங்களுக்கு தமிழில் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டென்த்து அல்லது டுவெல்த்து அல்லது டிகிரியில் நீங்கள் தமிழே ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும் இல்லைனா ரெண்டு வருஷம் வேலைக்கு சேர்ந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் டிஎன்பிசி நடத்துகிற தமிழ் தேர்வு நீங்கள் தயித்துப் இருக்கணும் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் தான் வைக்கிறாங்க ஆன்லைன் எக்ஸாம் அதுக்கு பிறகு டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ இந்த மாதிரி நடக்குது டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு டைப்பிங் டெஸ்ட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா வைப்பாங்க ஆன்லைன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் முதல் ரெண்டு போஸ்ட்டுக்கும் மூணு மணி நேரம் டெஸ்ட்டு அடுத்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் ரெண்டு மணி நேரம் டெஸ்ட் வைக்கிறாங்க மொத்தம் எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு மார்க் வைக்கிறாங்க மார்க்கு நீங்கள் டோ எடுக்கிற டோட்டல் மார்க்கை எண்பத்தேழு புள்ளி எட்டாக மாத்துறாங்க அதுக்கு பிறகு இந்த இன்டர்வியூ அதில் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டு புள்ளி ரெண்டு மார்க் கொடுக்குறாங்க அப்ப ஸோ டோட்டலாக நூறு ஆக்குறாங்க கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது கொஸ்டின் அப்ஜெக்டிவ் டைப் தான் கேட்பாங்க என்விரமெண்டல் சயின்டிஸ்ட்டுக்கும் நூற்றி ஐம்பது கொஸ்டின் அப்ஜெக்டிவ் டைப் மூணு மணி நேரம் டை டைமு அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் டைமு நூற்றி இருபது கொஸ்டின் அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்பாங்க அதுக்கான சிலபஸ் ஸோ இந்த மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் டைப்பிஸ் ரெண்டு ரெண்டுத்துக்குமே சேம் தான் மொத்தம் நாலு போஸ்ட் இருக்குது இந்த நாலு போஸ்ட்டுக்கு நீங்கள் எனக்கு நாலுமே நான் அப்ளை பண்ணணும் நான் எலிஜிபிள் அப்படின்னு நினச்சால் கூட பண்ணிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளை பண்ணணும் ஸோ அதை எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம் ஆன்லைன் எக்ஸாமில் இருந்து ஒன் டிஸ்டு ஃபை ரேஷியில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போவீங்க அடுத்தா என்னென்ன சென்டர்னா எக்ஸாம் நடக்கும்னு போட்டிருக்காங்க எல்லா டிஸ்ட்ரையும் கொடுத்துருக்காங்க இதில் இருந்து நீங்கள் வந்து ஒரு மூணு ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம அப்ளை பண்ணுறதுல அதை பார்த்துக்கலாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஓசி பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட் எல்லாமே ஐநூறுவா ஃபீஸ் கட்டணும் எஸ்சி எஸ்சி எஸ்சிஏ டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அனைத்து பிரியும் சேர்ந்து ஆதரவு உதவிகள் அவங்களுக்குன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ஃபீஸ் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு அவங்க அந்த உயர்ந்தபட்ச வயதில் ஒரு பத்து வருஷம் தளர்வு கொடுக்குறாங்க என்னென்ன சர்டிஃபிகேட்னா அப்லோட் பண்ணணுன்னா உங்களோட டென்த்து டுவெல்த்து அல்லது டிப்ளமோ அதுக்கு வர உங்கள் டிகிரி கோர்ஸ் வர இந்த டைப்ரைட்டிங் எல்லா சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் ப்ரையாரிட்டி முன்னுரிமை எதுவும் இருக்குன்னா அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும் என்னென்ன முரிமை முன்னுரிமை கொடுத்துருக்காங்க ஆதரவற்ற விதவை மாற்றத்தினால இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது நீங்கள் வந்து அந்த நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதி நீங்கள் ஒரு போஸ்ட் இருக்கில்ல அந்த போஸ்ட்டுக்கு என்ன கல்வித் தகுதியோ அதை நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு பிஎஸ்டி சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது அதுக்காக நான் டென்த்து பிஎஸ்டி வைக்கிறேன் டுவெல்த்து பிஎஸ்டி வைக்கிறா வைக்கக்கூடாது இதில் மினிமம் குவாலிஃபிகேஷன் டிகிரி கேட்டிருக்காங்க ஸோ அந்த நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி நீங்கள் தமிழில் படிச்சிருக்கணும் அவ்வளவுதான் அப்படி படிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் பிஎஸ்டி சர்டிஃபிகேட் வைக்க வேண்டாம் பிஎஸ்டி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க ஃபீஸு அந்த ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் கட்டிக்கலாம் ஸோ எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்ளிகேஷனாக பிரிண்ட் அவுட் அந்த பிடிஎஃபாக வச்சுக்கோங்க அதை வந்து உங்கள் சேஃப்டியாக நீங்கள் வந்து ட்ரைவில் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது அது அதை கேட்பாங்க தேவைப்படும் அடுத்ததாக எப்படி அப்ளை பண்ணணும் அந்த டீட்டெயில்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு லைவாகவே அப்ளை பண்ணியே காட்டிடுறேன் எப்படி அப்ளை பண்ணணும் இந்த என்னென்ன ஸ்டெப்னா ஃபாலோ பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணி காட்டிடுறேன் வாங்க அப்ளை பண்ணுற வீடியோக்கு போகும் இனிமேல் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் நீங்கள் வந்து மொபைலில் கூட பண்ணிக்கலாம் மொபைலில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கூகுள் க்ரோம் ப்ரொசர் யூஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து டாப்பில் ஒரு மூணு புள்ளி இருக்கும் அதை கிளிக் பண்ணி டெஸ்காப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் மொபைலில் பண்ணும்போது இப்படி நேராக வச்சு பண்ணாமல் நீங்கள் சரிச்சு லேண்ட்ஸ்கேப் மூடன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சரிச்சு வச்சு பண்ணுறது நல்லது இந்த அப்ளை பண்ணுற லிங்க் அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டிஎன்பிசி டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட் தான் ஸோ அதில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இல்லை முக்கியமாக கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க இல்லை நிறைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இதை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக எப்படி அப்ளை பண்ணும் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க பிஎஸ்சியும் சர்டிஃபிகேட் ஃபார்மெட்டு அது ஃபார்மெட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கூட உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்களே செக் பண்ணிக்கலாம் ஸோ இனிமேல் அப்ளை பண்ணுறதை பார்ப்போம் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டாப்பில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கொடு கொடுத்துக்கோங்க அதை கொடுத்தோன்னே உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் கடைசியில் வந்து ஒரு டிக்மார்க் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அதை பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த கண்டினியூ கொடுத்துக்கோங்க கண்டினியூ கொடுத்தோடனே நீங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும் ஸோ மொத்தம் நாலு விதமான இருக்குது நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்களோ அது பண்ணிக்கலாம் நாளுக்கும் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் இதே மாதிரி தனித்தனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும் எனக்கு ஒன்று போதும் அப்படின்னு நினைச்சா அது ஒன்று போ கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போது என்ன போஸ்ட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட பேரு இனிஷியலு ஃபாதர் நேமு எல்லாமே இந்த சர்ட்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க ஜெண்டர் நீங்கள் ஆனா பெண்ணா எந்த மதம் அதெல்லாம் கொடுத்துக்கோங்க அடுத்ததான் என்ன கேட்குறாங்க உங்கள் நேம் மாற்றிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க அது எஸ்ஆர்னோ கொடுத்துக்கோங்க ஸோ மா மேக்ஸிமம் யாரும் மாற்றிருக்க மாட்டீங்க அடுத்ததாக நீங்கள் வந்து ப்ரையாரிட்டிக்கு வருகிறீர் முன்னுரிமைக்கு வருகிறீரா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா எதுவும் முன்னுரிமை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம் அடுத்து நேஷனாலிட்டி இந்தியன் போட்டுக்கோங்க நீங்கள் டிஃப்ரெண்ட் டைபிள் பர்சனாக இருந்தால் எஸ்ஸா எஸ்னு கொடுத்து அந்த எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா நோ கொடுத்துவோங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல உங்களுக்கு கம்யூனி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க ஸோ அது எஸ் கொடுத்துக்கோங்க அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாலே இதில் உங்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து பதினெட்டு கணக்குப்படி உங்களுக்கு எத்தனை வயசுனே வந்துடுது ஸோ அதனால் மினிமம் பதினெட்டு கம்ப்ளீட்டாக இருக்கணும் ஸோ அது உங்களுக்கே பார்த்துக்கலாம் நீங்களே அடுத்ததாக வேலிட் இமெயில் ஐடி மற்றும் வேலிட் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ரெண்டுத்துக்குமே சென்ட் இமெயில் சென்ட் மொபைல் ஓடிபி வரும் ஸோ ரெண்டுத்துக்குமே நீங்கள் சென்ட் சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும் உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும் ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கடைசியில் இதில் கொடுத்துருக்க கேப்ஜா பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும் கேப்சா அப்படிங்கிறது நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ எயிட் கீழே உள்ள வார்த்தையும் நீங்கள் சேர்த்துக்கணும் நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும் ஸோ உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலுக்கு எஸ்எம்எம்எல் கூட வந்துடும் அதுக்கு பிறகு அந்த ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஸோ அந்த லாகின் பண்ண உடனே உங்களோட பாஸ்வேர்டை மாற்ற சொல்லும் உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்துட்டு நியூ பாஸ்வேர்டு நீங்களாக செட் பண்ணிக்கலாம் அந்த பாஸ்வேர்டில் மினிமம் ஒரு எழுத்து இருக்கணும் ஒரு சின்ன எழுத்து இருக்கணும் ஒரு பெரிய எழுத்து இருக்கணும் ஒரு நம்பர் இருக்கணும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும் அந்த ஸ்பெஷல் கேரக்டர் வந்து அதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அட்டு டேஷு ஹேஷ் டாலர் சிம்பிள் ஸோ இந்த நாளையும் யூஸ் பண்ணிக்கலாம் குறைஞ்ச பட்சம் எட்டுலேருந்து பன்னெண்டு கரெக்டர் இருக்கணும் மொத்தமாக அதை கொடுத்துட்டு சேஞ்சு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க அதை கொடுத்தோன்னே சில இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் கடைசியில் கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுக்கும் ஸோ கண்டினியூ கொடுத்துக்கோங்க கண்டினியூ கொடுத்தோன்னே நீங்கள் இப்படி கொடுத்த டீட்டெயில் எல்லாமே இதில் வந்துடும் இதில் எக்ஸ்ட்ராவாக அந்த ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும் ஸ்டார் போடாததை நீங்கள் ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதில் வந்து ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்னு ஒன்று கேட்டிருக்காங்க ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஆதார் கார்டு அது இதுன்னு ஓட்டர் ஐடியா அப்படின்னு அதிலே ஆப்ஷன் வரும் அதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதோட நம்பர் நீங்கள் அடிக்கிற மாதிரி வரும் அடுத்து உங்களோட மதர் டங் நீங்கள் கொடுத்துக்கலாம் அடுத்ததான் நீங்கள் எதுவும் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க அதாவது அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எஸ்ஸுனா எஸ் கொடுத்துங்க இல்லைன்னா நோ கொடுத்துங்க அடுத்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்துங்க ரெண்டு அட்ரெஸ்ஸு சேம் அப்படின்னா இதில் ஒரு டிக் பார்க்கு இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே ஃபில் ஆயிரும் கடைசியாக நீங்கள் வந்து எக்ஸாம் சிட்டி ஒரு மூணு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எது மூணு பிடிச்சிருக்கோ அந்த மூணு இதை நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூணு சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சது அடுத்ததாக உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில் கேட்கும் நீங்கள் வந்து டென்த்து அதாவது அல்லது எஸ்எஸ்எல்சி அதுக்கப்புறம் டுவெல்த்து அல்லது டிப்ளமோ அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் ஸோ இதில்னா உள்ள டீட்டெயில் கேட்கும் நீங்கள் வந்து டென்த்தை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி யார் போர்டு கொடுத்துருக்காங்க அது ஸ்டேட் போர்டோ மெட்ரிகுலேஷன் நீங்கள் எந்த போர்டோ அது உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கும் அதை போட்டுக்கோங்க அடுத்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அடுத்து மொத்த மார்க் உங்களுக்கு எவ்வளோவு அதை போட்டுக்கோங்க எந்த எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க எந்த மாதம் எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க அடுத்து அது எல்லாமே உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கும் அடுத்து சர்டிஃபிகேட் நம்பரு இதுவும் உங்கள் மார்க் ஷீட்டில் டாப்பில் இருக்கும் ஸோ இதை போட்டுக்கோங்க எந்த மீடியம் படித்தீங்க ஸோ எந்த மீடியம் படித்தீங்க அதே கொடுத்துக்கோங்க இதே மாதிரி தான் டுவெல்த்துக்கு நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க டுவெல்த்துக்கு வந்து இந்த டிகிரி நேம்னு ஒன்று இருக்குது அதில் செலக்ட் பண்ணும்போது டுவெல்த்து அல்லது ஈக்குவலாண்டு நீங்கள் இப்போ நீங்கள் வந்து டிப்ளமோ படிச்சுருந்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் நேம் போர்டு எல்லாமே செலக்ட் பண்ணணும் அடுத்து கிராஜுவேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரியில் என்ன பண்ணீங்க பிஏ பிஎஸ்சி அந்த மாதிரி கேட்கும் அதோட டிசிப்ளின் கேட்டிருக்காங்க இப்போ பிஇ பண்ணிங்கன்னால் என்ன மெக்கானிக்கல் இன்ஜினியர் அந்த மாதிரி அதோட டிசிப்ளின் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி போ யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டினா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி அதை போட்டுக்கோங்க மேக்ஸிமம் மார்க்காக என்ன சிஜிபியாக எந்த எல்லா டீட்டெயிலும் கொடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்த மார்க் எவ்வளவு உங்களுக்கான மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு நீங்கள் எந்த மாதம் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் என்ன எந்த மீடியம் எல்லா டீட்டெயில் கொடுத்துக்கோங்க அடுத்ததாக நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ண சர்டிஃபிகேட் எஸ்ஆர் நோ கேட்குது நீங்கள் எஸ் தான் கொடுக்கணும் நோ கொடுத்தா உங்களை உள்ளே போகக்கூடாது ஸோ நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் கம்ப்யூட்டர் படித்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் வேணும் நான் நான் டிகிரிலேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா கூட அவங்க எக்ஸ்ட்ராவாக சர்டிஃபிகேட் கேட்குறாங்க நீங்கள் ஏதாவது குறைஞ்ச ஆறு மாதம் இருக்கிற மாதிரி எதாவது சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க ஸோ இதை கொடுத்துட்டு சேவன் கண்ணி கொடுத்துக்கோங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்ட்டிஃபிகேட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க கொடுத்தோன்னே நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல் ஃபுல்லாக வந்துடும் ஸோ நீங்கள் எது எதை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும் இப்போ நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி எதுவும் சூஸ் பண்ணிங்கன்னா இதில் எக்ஸ்ட்ராவாக ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் இப்போ நீங்கள் டைப்பீஸ் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டைப்ரை சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் அதிலே கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் இருபதுலேருந்து அறுபது கேபிகளும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சூஸ் ஃபைல்னு இருக்குல்ல அதை ஆப்ஷன் பண்ணி உங்கள் ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு இதில் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த அப்லோடை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது அப்லோட் ஆயிரும் அந்த ஃபோட்டோ இந்த சைடில் வந்துடும் அதே மாதிரி சைனும் அதே மாதிரி தான் பத்துலேருந்து முப்பது கேபிகளு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே ரீசன்ட் ஃபோட்டோ ரீசன்ட் சைன் கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே ஜேபிஜி ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க அடுத்ததாக உங்களோட எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு இது நம்ம சர்ட்டிஃபிகேட்டு டீட்டெயில் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க அதிகபட்சமாக இரநூறு கேபி இருக்கலாம் அதே மாதிரி சூஸ் ஃபைல் சூஸ் பண்ணி உங்கள் சர்ட்டிஃபிகேட்டை வந்து இதில் அப்லோட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடலாம் சைடில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண ஆப்ஷன் வந்துடும் அதே மாதிரி டுவெல்த்து அல்லது டிப்ளமோ சர்டிஃபிகேட்டில் இது பண்ணிக்கலாம் யூஜி சர்டிஃபிகேட்டு அடுத்து உங்களோடய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ இதில் வந்து நீங்கள் இது வந்து தமிழ்நாடு தான் ஸோ அதனால் நோ ப்ராப்ளம் உங்களோட பிசிஎம்பிசி இந்த மாதிரி சர்டிஃபிகேட் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சாதி சான்றிதழில் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அவ்வளோதான் தான் உங்களோடய கம்ப்யூட்டர் ஓவர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் ஸோ மாதிரி உங்களுக்கு காட்டுங்க என்னென்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலோ அந்த டீட்டெயில்லாம் சைடில் வந்துடும் அதுக்கு பிறகு உங்களுக்கு பிவ்யூ காட்டும் இல்லாமல் கரெக்டாக அப்படின்னு பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க எதுவுமே பண்ண முடியாது மாடிஃபை பண்ண அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ ப்ரிவியூ பார்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு பே ஃபீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டுங்க அதுக்கு பிறகு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும் ஸோ ஆன்லைனில் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கு ஐநூறுரூவா வரும் சில உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா வரும் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆயிரும் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் வந்து கட்ட உங்களுக்கு இன்டர்வியூ போகும்போது நீங்கள் தேவைப்படும் ஸோ அதனால் பத்திரமாக வச்சுக்கோங்க இல்லைனா ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி அதிலேயே கான்டாக்ட் நம்பர் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் டவுட்டை கிளியர் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஒர்க்கிங் ஹவர்ஸில் கால் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ